சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க. உங்களுக்காக பயனுடைய வகைகள் எப்படி உங்களுக்காக மரங்கிறது இது இந்த பாருங்கள் பழுத்திருச்சு, இது காயாக இருக்குது. இந்த பப்பாளியோட மகிமை என்னென்னா, இந்த பப்பாளி இலையை பப்பாளி பழமெல்லாம் சாப்பிட்டா இயற்கையில் எல்லா வியாதிக்கும் கட்டுப்படுத்துது. கடுமையான ஜுரங்களுக்கு இதை கஷாயம் வச்சு சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம இந்த கஷாயம் கொடுக்குறா, என்ன கஷாயம் அது நிலவேம்பு கஷாயம் கொடுக்குறாள், அது மாதிரி இதையும் குடிக்கலாம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் 15 கிலோமீட்டர்லேருந்து ஆள் அனுப்பி ஐயாக்கிட்ட போய் பப்பாளி இலையும் பப்பாளி காயும் பழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புகிறாரு. இந்த 60 வருஷத்தில் ரவுண்டில் வந்துக்கிட்டு இருக்குது. இதனுடைய மகிமையை எப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா, 1969 டேனியல் அந்தோனி ஒரு கலெக்டர் இருந்தார் தஞ்சாவூர். அவர் எங்கே போனாலும் இந்த பப்பாளி முருங்கை பப்பாளி முருங்கைன்னு அவருடைய சக்தியை பற்றி சொல்லுவார். பப்பாளி பப்பாளியும் முருங்கை ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கும் சொல்லி அந்த காலத்தில் பப்பாளி கன்று முருங்கை கன்று கொடுத்தாங்க வீட்டுக்கு வீடு. அப்போ நான் எனக்கு அதை பற்றி விளங்கலை. இப்போ தான் இந்த பப்பாளியை பற்றி ஒரு 2-3 வருஷமாக தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். மக்கள் இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக, வீட்டில் 2 மரம் வச்சா போதும், காய்ச்சிக்கிட்டே இருக்கும், அதுவாக பழுத்துக்கிட்டே இருக்கும், அதுவாக இலை விட்டுக்கிட்டே இருக்கும். 10 காய்ச்சி இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக பழமும் சாப்பிட்லாம், இலையும் கஷாயம் போட்டு சாப்பிட்டுக்கலாம்.